சோ 6th முடிச்சிட்டு இப்ப 7th ஸ்டாண்டர்ட் வந்திருக்கீங்க 7th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டம் மேத்ஸ் இதுதான் பார்க்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் சோ 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் சிஸ்டம் 6thலயும் மூணு டம்லயுமே நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்பர் சிஸ்டம் நம்பர்ஸ் அத இருந்துருக்கும் சோ 6thல என்ன நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க அப்படினா நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் இது மட்டும் தான் படிச்சிருப்பீங்க இதுக்கான ஆபரேஷன்ஸ் இத வச்சு வரக்கூடிய சம்ஸ் ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பாத்திருப்பீங்க इंटीजर्स का ना डेफिनेशन पाते रहते हों थर्ड टर्म ला इंटीजर एप्पली कंपार पन्दर द अरेंज पन्दर द इधर ओर निंटर रहते हों सो ये द पेरी नंबर ये द चिना नंबर इधर एप्पली असेंडिंग आर्डर लगा ना डिसेंडिंग आर्डर लगा ना आप इसलिए पाते रहते हों इंटीजर्स अभी ना एनन बादी ना नेगेटिव इंटीजर एंड पॉजिटिव इंटीजर्स कंपाइंड विद जीरो इज कॉल्ड एज इंटीजर्स इप्पली सोलला इले इंटीजर्स का ना डेफिनेशन नेगेटिव नंबर्स कंपाइंड विद होल नंबर्स आर नेगेटिव नंबर्स आर नेचुरल नंबर्स विद जीरो என்ன மாதிரி சொன்னாலும் ஒண்ணுதான் நெகட்டிவ் நம்பர்ஸ் natural numbers with zero or negative numbers with whole numbers is called as integers integer na tamil la moodu kanu solluvanga adha negative number kurayengalum sendu varadha vandu negative numbers so idhila positive integers or positive numbers abinga edhil irundhu start aagudha appadina 1 la irundhu start aagudhu 1 2 3 4 5 6 indha mari poite irukradha ellame positive integers idhukku appadiye opposite direction la varumbodhu minus 1 keep pannumbodhu eppadi read pannum minus nu read pannum minus 1 minus 2 minus 3 indha mari negative side la vandu irundha மைனஸ் சைன் போட்டு வந்துனா அது வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆக்சுவலா பாசிட்டிவ் நம்பர்ஸ் நம்ம எப்படி சொல்லணும் அப்படினா இந்த மாதிரி பிளஸ் சிம்பல் போட்டு தான் சொல்லணும் பிளஸ் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 னு சோ பாசிட்டிவ் பிளஸ் அப்படினாலே பாசிட்டிவ் தான் அதை தனியா நம்ம சிம்பல ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை அப்படிங்கற காரணத்துக்காக நம்ம என்ன யூஸ் பண்றது அப்படினா இந்த பிளஸ் சைன்ங்கறத யூஸ் பண்றது கிடையாது சோ நெகட்டிவ் நம்பர்ஸ் மட்டும் நம்ம அந்த மைனஸ் சைன் போட்டு காமிச்சா போதும் அந்த மைனஸ் சைன் இல்லாத நம்பர்னாலே அது என்ன நம்பர்னா அர்த்தம் பாசிட்டிவ் நம்பர்ஸ் னா அர்த்தம் சரிங்களா சோ நெகட்டிவ் இன்டிஜர் அப்படினா माइनस वन माइनस टू माइनस थ्री इंदर साइड लेफ्ट साइड पे इधर बोली तुम लोग के बोली रहेंगे अपना उधर राइट साइड वंदे पॉजिटिव इंटीजर्स लेफ्ट साइड वंदे नेगेटिव इंटीजर्स सो सेंटर पे बोली इंदर जीरो है ना डाना नहीं इधर पॉजिटिव ना नेगेटिव अगर जीरो उन्हें पॉजिटिव हो कड़ियाँ दे नेगेटिव हो कड़ियाँ दे कंपेयरिंग इंटीजर्स इंटीजर्स कंपेयर पड़े चीन सब एक्साप्ल पाक இப்ப 0 னு ஒரு நம்பர் இருக்கு 70 இருக்கு. உங்களுக்கு காசே இல்ல 70 70 ரூபாய்க்கு. இதுல எது பெருசு அப்படினா 70 அப்படிங்கறத பெருசு. இப்ப 65 minus 65 இதுல எது பெருசு அப்படினா 65 ரூபாய் பெருசா இல்ல 65 ரூபாய் கடனா இருக்குது பெருசா? அப்படினா 65 ரூபாய் பெருசு கடனா இருக்குது கம்மி. அப்ப வந்து 65 தான் பெருசு. எப்பவுமே கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவ் இன்டிஜரோ நெகட்டிவ் இன்டிஜர் இருந்தா கண்டிப்பா பாசிட்டிவ் இன்டிஜர் தான் கிரேட்டஸ்ட் நம்பர். இல்ல ஒரு 0 வும் ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது அப்படினா கண்டிப்பா பாசிட்டிவ் இன்டிஜர் தான் கிரேட்டஸ்ட் நம்பர். இப்படி இல்லாம 0 minus 5 னு வெச்சீங்களா இல்ல 0 பெருசா minus 5 பெருசானா ஒரு 0 வும் ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும்போது கண்டிப்பா 0 தான் பெரிய நம்பர் இப்போ minus 200 plus 200 இதுல எது பெருசுனா கண்டிப்பா பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் பெருசு இப்போ ரெண்டுமே வந்து நெகட்டிவாவே இருக்கு minus 1 minus 2 இதுல எது பெருசு அப்படினா நம்பர் சிஸ்டத்துல 0 க்கு அடுத்து என்ன வருதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன வருது minus 1 அதுக்கு அடுத்து தான் minus 2 minus அப்ப இதுதான் பெருசு அதுக்கு அடுத்து தான் இது பெருசு இது ஈஸியா போச்சுக்கணும் அப்படினா நம்ம கடன் வாங்குறோம் வந்துங்களா फ्रेंड्स கிட்ட 1 ரூபாய் கடன் வாங்கிக்கிற ஒருத்தன் இன்னொருத்தர் 2 ரூபாய் கடன் வாங்கிக்கிறான் யார் அதிகமா கடன் தரணும் இவன் தான் கடன் தரணும் அப்ப பர்டன் வந்து இவ்வளவு தான் அதிகமா இருக்கும் அப்ப ரொம்ப கம்மியா கிட்ட கடன் இது 1 ரூபாய் தான் அப்ப இதுதான் பெருசு இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சோ சிம்பிளா வச்சுனா நம்பர் லைன் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு 0 க்கு அடுத்து தான் வரக்கூடியது minus 1 அப்ப இதுதான் பெருசு இதவிட கம்மியா இருக்குது இது அப்ப இது அதாவது minus 1 ஓட minus 2 ஓட என்னது சின்ன நம்பர் minus 2 ஓட சின்ன நம்பர் இது minus 3 இதோட சின்ன நம்பர் minus 4 அதோட சின்ன நம்பர் minus 5 அப்படியே போயிட்டே இருக்கும் சோ நெகட்டிவ்ல வரும்போது minus sign minusல நம்பர்ஸ் பெருசாக பெருசாக அதெல்லாம் வந்து சின்ன நம்பர்ஸ் அத கால்குலேட் ஆயிட்டு இருக்கும் சோ இதுதான் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் இன்டிஜர்க்கான இன்ட்ரோடக்ஷன் நெகட்டிவ் நம்பர்ஸ்னா என்ன பாசிட்டிவ் நம்பர்ஸ்னா என்ன 0 9னு பார்த்துட்டோம் கம்பரிசன் பார்த்தாச்சு சோ 7th ஸ்டாண்டர்ட்ல நாம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படினா 4 ஆபரேஷன்ஸ் ஆன் இன்டிஜர் என்ன 4 ஆபரேஷன் அப்படினா addition subtraction multiplication division இந்த இன்டிஜர் வச்சு ரெண்டு இன்டிஜரை ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் எப்படி சப்ட்ராக்ட் பண்றது எப்படி மல்டிப்ளை பண்றது டிவைட் பண்றது தென் रिलेटेड ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம ரியல் லைஃப்ல இந்த இன்டிஜர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 7 minus 5 எவ்வளவு கேட்டா சொல்லிர முடியும் 7 ல 5 போச்சுனா 2 ன்றலாம் இதே 5 minus 7 அப்படினா அதல பாரோ வாங்க முடியல சார் அப்படின்றாங்க அப்படி இல்ல 5 லக்கு 7 செப்பரேட் பண்ண முடியாதுதான் எவ்வளவு பத்தாம இருக்கு அப்படினா 2 பத்தாம இருக்கு சோ 5 க்கு 7 னா 7 இருந்ததுனா கரெக்ட்டா 7 minus 7 0 னு போடலாம் அப்ப செப்பரேட் பண்றதுக்கு எவ்வளவு பத்தாம இருக்கு 2 பத்தாம இருக்கு அப்ப -2 அந்த மைனஸ்ங்கிறது கம்மியா இருக்கிறது ரெப்ரசன்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம்
So answer on the okay students, learning here. 7th standard max first term la first lesson number system la integers paathom integers kana recap paathom eppadi integers compare pandrathu edhu perusa edhu chinnadhu solittu so adha thodarndhu nam enna varum solirundha na basic four operations varum solirundhom addition subtraction multiplication division and related problems so adha first topic indha class la nam paakapoguridhu addition of integers mulukalai kootuvadhu eppadi or integers eppadi add pannalam அதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு ஒன்னு வந்து சிம்பிளான மெத்தட் குழந்தைகளுக்கு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியா புரியுறதுக்கு அந்த நம்பர் லைன் யூஸ் பண்ணி போறது நம்பர் லைன்ல சின்ன குழந்தைகளை பாத்துக்கிங்க ஃபர்ஸ்ட் அந்த சென்சர்ல நம்பர்ல இருந்து பொம்மை தாவி தாவி போற மாதிரி சோ இந்த மாதிரி நம்பர் சிஸ்டத்தை பாக்கும்போது கொஞ்சம் ஈஸியா புரியும் அதனால ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டத்தை பாத்துருவோம் இதுக்கு அடுத்து நம்பர் சிஸ்டம் இல்லாம போறது அப்படினு சொல்லி பாப்போம் எல்லா இடத்துலயும் நம்ம நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ண மாட்டோம் இது ரொம்ப கஷ்டம் அதாவது ரொம்ப டைம் எடுத்துக்கும்னு வெச்சுங்க அதனால நாம ஈஸியாவே போட்டுக்கலாம் இதுக்கும் புக்ல வந்து எக்சர்சைஸ் 1.1ல 3rd क्वेश्चनல வந்து உங்களுக்கு இந்த சம்ஸ் இருக்கு அதனால இந்த ரெண்டு இதையும் வந்து நம்பர் சிஸ்டத்துல போட்டு காமிக்கிறேன் நம்பர் லைன்ல வந்து இத எப்படி சால்வ் பண்றோம் பாப்போம் அதுக்கு அடுத்து நம்ம மீதி சம்லாம் நார்மலா பார்க்கலாம் ஓகே சோ அடிஷன் ஆஃப் இன்டிஜர் நம்பர் லைன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிரா பண்ண தெரியணும் எப்படி நம்பர் லைன் டிரா பண்ணுவீங்க அப்படினா ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு பெரிய லைன் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஆரோ மார்க் போட்டுக்கணும் சென்டர்ல வந்து 0 மென்ஷன் பண்ணிக்கணும் சென்டர்ல 0 மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படினா அதுக்கு அடுத்து ரைட் சைடு வந்து இந்த மாதிரி லைன் போட்டு 1 2 3 அந்த ஆரோ மார்க் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் எழுதுங்க சோ ரொம்ப கஷ்டமா விட்டுல எழுத வேண்டிய அவசியம் இல்ல நோட்ல வந்து பெருசா ஒண்ணும் தேவை இல்ல இது வரைக்கும் எழுதோ அது வரைக்கும் எழுதினா போதும் அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து -1 -2 -3 போடுங்கலாம் ஏன் ஏரோ மார்க் போறோம் அப்படினா நம்பர்ஸ் ஆர் எண்ட்லெஸ் நம்பர்ஸ் வந்து எண்ட் இல்லாம போயிட்டே இருக்கும் அப்படிங்கறத ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஏரோ மார்க் போறோம் நம்பர் லைன் அப்படினா கண்டிப்பா ரெண்டு பக்கமும் ஏரோ மார்க் போட்டுறணும் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் சம் பாப்போம் ஆட் 8 அண்ட் -12 யூசிங் நம்பர் லைன் 8 அப்படிங்கறதையும் -12 அப்படிங்கறதையும் ஆட் பண்ண சொல்றாங்க இதுதான் क्वेश्चन 8 -2 நாம நார்மலா 8 +12 ல இருந்தா ஈஸியா 20 ஆட் பண்ணி சொல்லிட்டு போயிடலாம் பட் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறதா இப்ப நம்பர் லைனை பார்க்க போறோம் ஓகே எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் எதில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படினா 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கு பாசிட்டிவ் இன்டிஜர் பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படினா நீங்க ரைட் சைடு மூவ் பண்ணுங்க நெகட்டிவ் இன்டிஜர் அப்படினா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுங்க இத நல்லா ஞாபகம் வச்சுங்க பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படினா எந்த சைடு மூவ் பண்ணனும் ரைட் சைடு மூவ் பண்ணனும் நெகட்டிவ் இன்டிஜர் அப்படினா லெஃப்ட் சைடு மூவ் பண்ணனும் அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 8 அப்படினா 1 2 3 4 5 6 7 8 சோ 8 டிஜிட்ஸ் மூவ் பண்ணிட்டேன் அடுத்து என்ன நம்பர் இருக்குன்னா -12 அப்ப 12 மைனஸ் சைன் இருக்குதா நான் லெஃப்ட் சைடு திரும்ப மூவ் பண்ணிட்டு வரணும் எங்க இருந்து அப்படினா லாஸ்ட் நீங்க முடிஞ்சு பாத்தீங்களா இந்த இடத்துல இருந்து நான் மூவ் பண்ணிட்டு வரணும் அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லாஸ்ட் எனக்கு எந்த இடத்துல வந்து நின்னுக்கனா -4 இடத்துல வந்திருக்கு அப்ப ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா -4 இவ்வளவுதான் நம்பர் லைனை சால்வ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்பர் லைன் டிரா பண்ணிக்கிறோம் சென்டர்ல 0 போட்டுக்கிறோம் ரெண்டு சைடு ஏரோ மார்க் போட்டுக்கிறோம் பாசிட்டிவ் இன்டிஜர் ரைட் சைடு மார்க் பண்றோம் நெகட்டிவ் இன்டிஜர் லெஃப்ட் சைடு மார்க் பண்றோம் ஸ்டார்ட் பண்றது 0 ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரா நெகட்டிவ் இன்டிஜரா பாப்போம் பாசிட்டிவ் இன்டிஜராங்கனா அந்த நம்பருக்கு என்ன கொடுத்துறோம் அத்தனை டிஜிட்ஸ் நம்ம ரைட் சைடு மூவ் ஆகணும் நெகட்டிவ் இன்டிஜர்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும் இப்போ இங்க மூவ் ஆயி முடிச்சோம் அப்படினா அடுத்த நம்பருக்கு வரும்போது ஆட் பண்ணும்போது நம்ம இந்த சைடு லெஃப்ட் சைடு மூவ் ஆயிட்டு வரணும் சோ லாஸ்டா வந்து நிக்கிறது தான் நமக்கான ஆன்சர் சோ ஃபர்ஸ்ட் சம் பார்த்து முடிச்சிட்டோம் 8 and -2 ஆன்சர் பண்ணா ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்துச்சுனா -4 வந்துச்சு அதே மாதிரி இப்ப செகண்ட் சம் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவா இருக்கு -3 -4 இதுதான் क्वेश्चन -3 -4 ஆட் பண்ணனும் ஃபர்ஸ்ட் 0 ல இருக்கோம் -3ங்கறப்ப நெகட்டிவ் நம்பர்ஸ் அப்ப என்ன சைடு மூவ் ஆகணும் லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும் 1 2 3 3 டிஜிட் மூவ் ஆயிருச்சு அடுத்த நம்பர் என்ன பார்க்கறோம் 4 அது என்னவா தான் இருக்கு நெகட்டிவ் நம்பரா தான் இருக்கு அப்ப अगेन 4 டிஜிட் வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகணும் 1 2 3 4 ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படினா -7 அப்ப -3 -4 னா ஆன்சர் வந்து -7 அவ்வளவுதான் நம்பர் லைன்ல ஆட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சோ உங்களுக்கு ஆடிங் இன்டிஜர் இன்டிஜர்ஸ் எப்படி நம்பர் லைன் ஆட் பண்றதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கான பிராக்டீஸ் ப்ராப்ளம் வேணும்னா நீங்க 7th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு புக் நெட்ல அவேலபிளா தான் இருக்கு ஃப்ரீயாவே சோ டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க பிராக்டீஸ் பண்ணி பாருங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க சோ அடுத்து தான் நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த இன்டிஜர்ஸை நம்பர் லைன் இல்லாம எப்படி ஆட் பண்றது நம்பர் லைன்லாம் இல்லப்பா ஓவர் டைம் நம்பர் லைன் போட்டுட்டு இருக்க முடியாது இதெல்லாம் சடவா இருக்கு அப்படின்றவங்க இந்த நம்பர் லைன் போடாம எப்படி சம் சால்வ் பண்றது அத பாப்போம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் சோ அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ்ல நம்பர் லைன்ல எப்படி நம்பர்ஸ் ஆட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம்
சோ அடுத்து நம்பர் லைன் இல்லாம எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பாப்போம் மொத்தம் மூணு கண்டிஷன் தான் இருக்கு ஒண்ணுனா மொத்தம் ரெண்டு நம்பர் ஆட் பண்ண போறோம் அதுதான் கான்செப்ட் அப்ப அந்த ரெண்டு நம்பருமே பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கலாம் இது ஒண்ணு இல்லாட்டி ரெண்டு நம்பருமே எப்படி இருக்கலாம் நெகட்டிவ் இன்டிஜரா இருக்கலாம் அப்படி இல்லன்னா என்ன இருக்கலாம் ஒன்னு பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் இல்ல நெகட்டிவாவும் பாசிட்டிவா மாறி மாறி இருக்கலாம் சோ இதுல வந்து இந்த இது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்க எல்லாருக்குமே தெரியும் 103 பிளஸ் 39 என்ன வரும்னு சொல்லிட்டு 9 பிளஸ் 3 என்ன வரும் 12 வந்திருக்கும் 12 க்கு 2 போட்டுருப்பீங்க கேரி 1 3 பிளஸ் 1 4 இந்த 1 அண்டர் த பிளேஸ் இருக்கீங்க அண்டர் த பிளேஸ் இல்ல அப்ப 1 அப்படியே போட்டுருவோம் ஆன்சர் வந்து 142 னு எழுதிரலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது நார்மலான அடிஷன் சம் தான் இதேதான் இங்க என்ன இருக்குன்னா சைன் மட்டும் மாறி மாறி இருக்கு ஒண்ணும் ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கு இல்ல ரெண்டுமே மைனஸா இருக்கு இப்படிங்கறப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா நல்லா கவனிச்சுக்கங்க ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜர் இருந்தா பிரச்சனை இல்ல நாம நார்மலா ஆட் பண்ணி போடுவோம் இப்ப ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜரா இருக்கு அப்படிங்கறப்ப இப்போ என்ன பிரச்சனை இல்ல அந்த நெகட்டிவ் சைன் அப்படியே வச்சுட்டு அந்த நம்பர் மட்டும் ஆட் பண்ணுங்க அவ்வளவுதான் முடிஞ்சது 70 பிளஸ் 12 70ஓட 12 ஆனதுன்னா 82 அப்புறம் 82 மைனஸ் 82 அவ்வளவுதான் ஆன்சர் இந்த ரெண்டு கேஸ்லயுமே நம்பர் பிரச்சனை இல்ல ரொம்ப ஈஸியா ஆட் பண்ணலாம் ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கும்போது ரெண்டு நம்பரையும் அப்படியே ஆட் பண்ணி ஆன்சர் எழுதிக்கிறீங்க ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜரா இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் சைனை வெளியில வச்சுட்டு பிராக்கெட் போட்டு ரெண்டுமே ஆட் பண்ணி ஆன்சர் எழுதிட்டு முன்னாடி மைனஸ் சைன் மட்டும் இருக்கும் இப்ப அடுத்த கேஸ்ல பாப்போம் ஒரு பாசிட்டிவா இருக்கு ஒண்ணு வந்து நெகட்டிவா இருக்கு 60 பிளஸ் ஆஃப் மைனஸ் 50 60 பிளஸ் ஆஃப் மைனஸ் 50 இப்ப என்ன பண்றது அப்படின்னா இப்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்ன மைனஸ் 50 60 இதுல எப்படி ஆட் பண்ணி என்ன ஆன்சர் எழுதுன்னு ரெண்டு டைப்பு ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்னு நான் சொல்ற ஞாபகம் வச்சுக்கங்க சைன் வேற வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப பெரிய நம்பர் என்ன பாருங்க 60 பெருசு 50 பெருசுங்கிறப்ப 60 தான் பெருசு அந்த 60க்கான சைன் என்னவா இருக்கு எது இல்லைன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாசிட்டிவ் பிளஸ் அர்த்தம் அப்ப பெரிய நம்பர் என்ன சைனோ அந்த சைன் வச்சுட்டு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எழுதிருங்க 60 50 போச்சுன்னா 60 மைனஸ் 50னா 10 ஆன்சர் வந்து பிளஸ் 10 அவ்வளவுதான் ஆன்சர் முடிஞ்சது புரிஞ்சுதுங்களா ஓகே இப்ப மைனஸ் 40 அண்ட் 30 மைனஸ் 40 பிளஸ் 30 இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் இப்போ அதே மாதிரி தான் ரெண்டுமே சைன் வேற வேற மாதிரி இருக்கு இதுல பெரிய நம்பர் என்ன பாப்பா 30 ஆ பாட்டியா சைன் எல்லாம் ரிலீவ் பண்ணிருங்க நம்பர்ஸ் மட்டும் பாருங்க 30 தான் 40 இது பெருசு 40 தான் பெருசு அப்ப இந்த 40க்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு நெகட்டிவ் இன்டிஜர் மைனஸ் சைன் இருக்கு அப்ப மைனஸ் போட்டுட்டு அந்த 40 மைனஸ் 30 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எழுதிருங்க பெரிய நம்பர் என்னன்னு பாப்போம் பெரிய நம்பரோட சைன் மைனஸ் ஆ இருந்துச்சுன்னா மைனஸ் சைன் வெளியில போட்டு சப்ராக்ட் பண்ணி எழுதிக்குவோம் பெரிய நம்பரோட சைன் பிளஸ் ஆ இருந்துச்சுன்னா பிளஸ் சைன் அப்படியே வச்சுட்டு சப்ராக்ட் பண்ணி எழுதிக்குவோம் இதுதான் அடிஷன் அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் நெகட்டிவ் இன்டிஜர் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும் ரொம்ப ஈஸியானது அப்ப 40ல 30 போச்சுனா என்ன இருக்கும் 10 இருக்கும் மைனஸ் 10 முடிஞ்சது எல்லாம் நான் வச்சுக்கோ மொத்தம் மூணே கேஸ் தான் ரெண்டுக்குமே பாசிட்டிவ் இன்டிஜரா இருந்தா எப்படின்னா நார்மலா ஆட் பண்ணி எழுதிக்குவோம் ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜரா இருந்தா அப்படின்னா நெகட்டிவ் சைனை வெளியில் வச்சுட்டு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி எழுதிக்கலாம் ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ்னு வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரை கம்பேர் பண்றோம் இதுல எது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சைன் எல்லாம் வீட்டு லீவ் போட்டுட்டு சோ அந்த பெரிய நம்பரோட சைன் என்னவா இருக்கு அந்த பெரிய நம்பர் 60 அதோட சைன் பிளஸ்னா பிளஸ் வச்சுட்டு சப்ரேட் பண்ணி எழுதிடுறோம் 60 மைனஸ் 50 10 ஒருவேளை அந்த பெரிய நம்பர் நெகட்டிவ் நம்பரா இருக்குன்னா நெகட்டிவ் சைனை வெளியில் வச்சுட்டு அகைன் ரெண்டையும் சப்ரேட் பண்ணி தான் எழுதுறோம் சப்ரேட் பண்ணும்போது 40 மைனஸ் 30 என்ன வரும் 10 அப்ப மைனஸ் 10 இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஒருத்தர் என்கிட்ட 60 ரூபாய் காசு இருக்கிறத வச்சுக்கோம் நான் ஒருத்தர் 50 ரூபாய் கடன் தரணும் தந்துட்டேன் என்கிட்ட மீதி எவ்வளவு இருக்கும் 10 ரூபா இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சது ஈஸியா எழுதிக்கலாம் இந்த ஸ்டெப் எல்லாம் போகணும்னு அவசியமே இல்லை கொஸ்டின் எழுதுறீங்க ஆட் பண்ண இந்த சிறுது எழுதுறீங்க ஆன்சர் எழுதி போயிட்டே இருக்கலாம் ஓகே நான் ஒருத்தருக்கு 40 ரூபா கடன் தரணும் மைனஸ்னா கடன் ஞாபகம் வச்சுக்கணும் நான் 40 ரூபா கடன் தரணும் என்கிட்ட 30 ரூபா இருக்குது 30 ரூபாய் தந்துட்டேன் இன்னும் எவ்வளவு கடன் தர வேண்டியது இருக்கும் 10 ரூபா தர வேண்டியது இருக்குமா அப்ப 10 மைனஸ்ங்கிறது நான் தர வேண்டிய கடன் அப்ப ஆன்சர் என்ன சொல்லிடலாம் மைனஸ் 10 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் சோ உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியா புரியுதோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க அடிஷனல் பிரிட்டேஜ்ங்கிறது அவ்வளவுதான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இன்டிஜர்ஸ்க்கான இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் இன்டிஜர்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு பாசிட்டிவ் இன்டிஜர் நெகட்டிவ் இன்டிஜர் ஜீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ரீகால் பார்த்துருந்தோம் கம்பேர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ல படிச்சதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஃபோர் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் அடிஷன் பார்த்துருந்தோம் அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ல நம்பர் லைன் யூஸ் பண்ணி எப்படி நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்பர் லைன் இல்லாமல் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கான்செப்ட்ஸ் ஸோ அடிஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் இன்டிஜர் ஒரு அடிஷன் வரும்போது இல்ல இன்டிஜர்ஸ்ல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நீங்க சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லயே படிச்சுட்டு வந்ததுதான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே இருக்கும் அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் அகைன் ரிப்பீட் ஆகும் வித் நெகட்டிவ் நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸோட சேர்த்து அந்த ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோல அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம்
உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கு எனக்கு இதுல டவுட் இருக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, இல்ல என்னோட வாட்ஸ்அப்ல கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், நீங்க வாட்ஸ்அப்ல கூட தாராளமா கேட்கலாம். அதுக்கப்புறம் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற யாருக்காவது இந்த வீடியோ பயன்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.